விஷன் கேர் நம்பகமான பார்வை எங்க பார்த்தாலும் இப்ப விஷன் கேர் வணக்கம் சுகாதாரத்துறையிடமிருந்து முக்கிய எச்சரிக்கை ஒன்று விடுக்கப்பட்டிருக்கிறது மக்கள் மத்தியில் தற்போது இன்ஃபுளுசா உள்ளிட்ட வைரஸ்களின் தாக்கம் அதிகரித்து வருவதாக சுகாதாரத்துறை தெரிவித்திருக்கிறது. அத்தோடு காய்ச்சல், இருமல், தொண்டைப்புண், சளி, உடல்வலி, தலைவலி மற்றும் உடல் சோர்வு போன்ற அறிகுறிகள் காணப்படுமாயின் எச்சரிக்கையுடன் செயல்படுமாறும் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது. இன்ஃபுளுசா வைரஸானது ஏப்ரல் மாதம் தொடக்கம் ஜூலை மாதம் வரையில் அதிகரித்து காணப்படும் எனவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கடந்த டிசம்பர் மாதம் மற்றும் ஜனவரி மாதத்தின் முதல் வாரத்தில் பெறப்பட்ட மாதிரிகளின்படி இன்ஃபுளுசா வைரஸ் ஆனது 25% பதிவு செய்யப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை தெரிவித்திருக்கிறது. நுவரெலியாவில் மயக்க மருந்து கொடுத்து கொள்ளையடித்த ஜோடி கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். நுவரெலியா பகுதியில் மயக்க மருந்து கலந்த இனிப்பு பானத்தை கொடுத்து மோசடியில் ஈடுபட்ட இருவர் எதிர்வரும் 29ஆம் தேதி வரையில் விளக்குமறியில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். குறித்த சந்தேக நபர்கள் மயக்க மருந்து கலந்த இனிப்பு பானத்தை கொடுத்து மோசடியில் ஈடுபட்டு வந்த நிலையில் கடந்த 17ஆம் தேதி கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கொத்மலை மற்றும் வட்டவளை பகுதிகளைச் சேர்ந்த 46 வயதுடைய ஆண் ஒருவரும் 39 வயதுடைய பெண் ஒருவருமே இவ்வாறு கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். குறித்த இருவரும் தொடர்ச்சியாக மோசடியில் ஈடுபட்டு வந்த நிலையில் நுவரெலியா காவல்துறையினரால் முன்னெடுக்கப்பட்ட சுற்றுவளைப்பு நடவடிக்கையின் போது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அத்தோடு கண்டி, யாழ்ப்பாணம், பண்டாரவளை, ஜாயல, குர்நாகல் மற்றும் ஹெட்டன் ஆகிய காவல்துறை நிலையங்களிலும் குறித்த சந்தேக நபர்களுக்கு எதிராக பல்வேறு முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்திருக்கிறது. இந்நிலையில் கைது செய்யப்பட்ட குறித்த இருவரும் நுவரெலியா நீதவான் நீதிமன்றில் நேற்று முன்னிலைப்படுத்தப்பட்டதை அடுத்து சந்தேக நபர்களை எதிர்வரும் 29ஆம் தேதி வரை விளக்குமறியில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து அடையாள அணிவகுப்பு நடத்தவும் உத்தரவிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கடந்த 24 மணித்தியாலத்தில் 963 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். நாடளாவிய ரீதியில் முன்னெடுக்கப்படும் விசேட சோதனை நடவடிக்கையின் கீழ் இன்று அதிகாலையோடு நிறைவடைந்த கடந்த 24 மணி நேரத்தில் 963 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்களில் போதைப்பொருள் குற்றச்சாட்டுகளுடன் தொடர்புடைய 638 பேரும் குற்ற புலனாய்வு பிரிவினரால் அனுப்பப்பட்ட பட்டியலில் உள்ள 325 பேரும் அடங்குவதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்திருக்கிறது. அவர்களில் 10 பேர் தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் விசாரணை செய்யப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இவைதான் அடுத்த சில முக்கியமான செய்திகள். தொடர்பாக மேலதிகமாக அறிந்து கொள்ள சூரியன் வானொலிக்கு எடுங்கள். எங்கள் சமூக வலைத்தளங்களை பின்தொடருங்கள். வணக்கம்.